ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ் நாலேஜ். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு குட்டி விருந்தை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் அம்மாவோட தாய்மாமா, அதாவது எங்களோட அப்பாரு தான் வந்துட்டு இந்த விருந்துக்கு ஃபுல்லாக வந்து ஸ்பான்சர் பண்ணார். பட் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு இதை சமைச்சோம். இதை வந்துட்டு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி தரவாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிட்டு இருந்தது வந்து எங்கள் மாமா தான். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து எப்பயும் போல் யூஸ்வலாக இல்லாமல் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைச்சோம். பாயில் பண்ணும்போது நிறைய ஸ்பைஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணாங்க. மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணியிலேயே போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டாங்க. இது வந்து நல்லா ஒரு ஹாஃப் ஆயில் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இதை எடுத்து அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகு போட்டு கலக்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க டைம்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மழை வந்து வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆனதும் தார்ப்பாய் வந்து எடுத்து அந்த அடுப்பில் வந்து விழுகாத மாதிரி, தண்ணி விழுகாத மாதிரி தார்ப்பாய் வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மழை வந்து நல்லா செம ஹெவியாக வந்துருச்சு. பட் அடுப்புக்கு எதுவும் ஆகலை, அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இந்த கேப்பில் வீட்டுக்குள்ளே போய் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, குக்கர்லேயும் வந்துட்டு அரிசி வந்துட்டு போடுறதுக்கு பத்தலை. பட் மறுபடியும் திருப்பி வெளியே தான் எடுத்துகிட்டு போய் சமைச்சோம். இதில் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, புதினா, அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி தண்ணி ஊற்றி எடுத்தால் பிரியாணி ரெடி, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தோன்னா நான் சொன்னல, மிளகு அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு கலரில் வந்துருச்சுல. இது வந்துட்டு நல்ல ஒரு செமி கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு குழம்பு, குழம்போட டெக்ஸ்சர் தான், பட் கறி நிறையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்துட்டு அதை செஞ்சு எடுத்துட்டாங்க. உப்பு பார்த்ததுக்கு உப்பு போட்டு இதை இறக்கியாச்சு, அவ்வளோதான். இது வந்து மிளகுன்னு சொன்னது என்னென்னா, தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு வரமிளகா, குறுமிளகு, இதெல்லாம் வந்து போட்டு அரைப்பாங்க. உங்கள் ஏரியாவில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு வந்துட்டு நாங்கள் மிளகுன்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா அந்த பிரியாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊற்றிட்டேன். எனக்கு வந்து பல்லில் பிரச்சனை இருக்கனால நான் வந்துட்டு சிக்கன் எடுத்துக்கல. பிரியாணியில் வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டேன். நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து நல்லா வெந்திருந்துச்சு. என்னோடய டே வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணேன். என் ஃபேமிலியில் ஒரு 30-40 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.